ப்ரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி நாளை அமையும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் 27 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 3 வசனம், அந்த வசனத்தை தான் நீங்கள் ஆன்சராக கொடுக்க போகிறீங்க. ஸோ பைபிளை தரங்க, சங்கீத 27 சங்கீதத்தை வாசிங்க, 3 வசனம் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் பெரிய வசனம் தான், பரவாயில்ல, படிக்கல, படிச்சுட்டு அந்த வசனம் என்னன்றதை நீங்கள் ஆன்சராக நீங்கள் கொடுக்க முடியா நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்புகிறவர்கள் நீங்கள் அனுப்பலாம். சங்கீதம் 27 சங்கீதம் 3 வசனம் என்ன, அதுதாங்க இந்த நாளுக்குரிய கேள்வி. அதே போல் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தனைக்காக ஒரு வசனத்தை நாம் கொடுக்குறோம். அது வந்து நிறைய பேர் நீங்கள் அதுக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள். கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வாங்க இந்த நாளுக்குரிய ஒரு வசனத்தை பார்க்கலாமா? ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இது எங்கே இருக்குது? பிரசங்கி 10:10 வருதுங்க. ஸோ ஞானமாய் கடவுள் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜூலை மாதம் 50 கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியிலே பங்கேற்காதவர்கள் 50 கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து நீங்கள் மற்றவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்படியாய், அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.